வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்குறது 9th 10th ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி பிள்ளைகளுக்கு எழுத வைக்கிறது, ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி எழுத வைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ், கூகுள் குரோம் அல்லது ஃபயர்பாக்ஸ் ரெண்டில் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே கூகுள் கொடுங்க. இந்த மாதிரி டிஎன்டிபின்னு கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம் சொல்லிவிட்டு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், நமக்கு அந்த பேஜ் போயிடும். அந்த பேஜில் உங்களுடைய யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஒரு ஒரு இண்டிவிஜுவல் டீச்சருக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் 8 டிஜிட், பாஸ்வேர்டு வந்து 9 டிஜிட். ஓகேங்களா, கொடுத்த உடனே உள்ளே வந்துடும். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் பேங்க் ஒன்று, ஆன்லைன் எக்ஸாம் சொல்லிட்டு. கொஸ்டின் பேங்க்ன்றது எல்லாத்த பற்றியும் இருக்கும் ஓகேங்களா, நீட் எக்ஸாம் பற்றி, ஸ்லாஸு, 10th மாடல் இருக்குது, JEE இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் எக்ஸாம் கிளிக் பண்ணிங்கன்னா 9th 10th ஆப்டிடியூடு டெஸ்ட்டு இதில் இருக்குது ஓகேங்களா. மொத்தம் 3 மாடல் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட் ஒரு மாடல் எக்ஸாம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஆப்டிடியூடு டெஸ்ட் தமிழ் மீடியம் சொல்லிட்டு நீங்கள் எந்த மீடியம் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் வேணால் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் வேணால் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டைம் லிமிட் கொடுத்துட்டாங்க, 1 hour 30 minutes ஓகேங்களா. அட்டெம்ட் குவிஸ் நவ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் ஓகேங்களா. இதில் திஸ் குவிஸ் ஹாஸ் டைம் லிமிட் ஆஃப் 1 hour 30 minutes, டைம் வில் கவுண்ட் டவுன் ஃப்ரம் த டைம் ஸ்டார்ட். நீங்கள் இங்கே ஸ்டார்ட்ன்னு கொடுத்தோடனே நமக்கு டைம் என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துடணும், சப்மிட் கொடுத்துடணும் ஓகேங்களா. நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஆர் யூ ஸ்டார்ட் நோ கேட்குது, எஸ் ஸ்டார்ட் அட்டம்ப்ட்னு கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு ஸ்க்ரீன் அடுத்த பேஜ் போய்டும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். இந்த ஒரு பேஜை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அட் ஏ டைமில் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் நம்பர் இருக்கும். இதை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், மெயினாக அதுதான் ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, மிசை என்பதின் எதிர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஷன் நானே கொடுக்குறேன், பின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் இதில் எங்கேயுமே என்ன இருக்காது, சேவ் ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் ஒரு ஒரு டைமும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கொஸ்டின் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல. இப்போ நான் அட்டன் பண்ணோடனே இங்கே என்னவாயிடுச்சு, ஒன்று வந்து டிக் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ செகண்ட் கொஸ்டின் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறேன் நான், இப்போ ஆப்ஷன் டியை கொடுத்துட்டு நம்மளாக ஒரு கொடுக்குறோம், கொடுத்துட்டு டி கொடுக்குறேன். ஃப்ளாகு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளாகு கொடுத்த உடனே இந்த மாதிரி அந்த கொஸ்டின் மேலே என்ன வந்துருச்சு, ஒரு இன்ட் மார்க் மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க, நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரில, ஜஸ்ட்டு ஃப்ளாக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பேஜ் போகுது. நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் போகிறேன், இதில் எனக்கு ஆன்சரே தெரியல. நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின் போகிறேன், நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் நான் ஒரு ஆப்ஷன் தரேன், கொஸ்டின் பார்த்துட்டு என்ன ஆப்ஷன் நானும் ஒரு ஆப்ஷன் தரேன். இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம், 5 கொஸ்டின் கொடுக்கல ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், 1, 2, 3, 4 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் அட்டன் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளாக் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. தேர்டு கொஸ்டின் நான் அட்டன் பண்ணவே இல்லை, ஆனால் டவுட்டாக இருக்குது அந்த கொஸ்டின், ஆப்ஷன் ஏவா பிஆன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஃபோர்த்து கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி எங்கே வந்திருக்கேன், 5th கொஸ்டின் வந்திருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தா எனக்கு எங்கே போயிடும், கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிடும் ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் 6க்கு போயிடுச்சு. இப்போ நம்ம எது அட்டன் பண்ணல பாருங்கள், அட்டன் பண்ணாத கொஸ்டின் மேலே இன்ட் மாறி மேலே டேஷ் வந்துடும் ஓகேங்களா. அட்டன் பண்ண கொஸ்டின் கீழே டேஷ் மாறி வந்துடும் ஓகேங்களா, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. மேலே ஃப்ளாக் வந்திருக்கிறது டவுட்டாக வச்சுருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எது இதெல்லாம் முடிச்சிருக்கோம் எது இதெல்லாம் முடிக்கலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இங்கே பாருங்கள், ஆன்சர் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், ஆப்ஷன் சி எடுத்துட்டேன்.
இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் பி மாத்திரம்னா ஜஸ்ட் டைரெக்டாக கிளிக் பண்ணாலே பி மாறிடும். அப்படி இல்லைனா கிளியர் மை சாய்ஸ்னு கீழே இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தாலும் என்னவா மாறிடும், கிளியர் ஆகிடும். ஓகே, அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடுது, தூக்கிடுத்து. மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப்ஷன் டி அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகுது, கொஸ்டின் நம்பர் 7 போகுது. இந்த மாதிரி என்ன பண்ணிடும், ஒரு ஒரு கொஸ்டினும் நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே என்ன பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் 15 கொஸ்டின் இருக்குது, அதுக்கடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் 15 கொஸ்டின், லாஜிக்கல் 15 கொஸ்டின், நியூமெரிக்கல் 15 கொஸ்டின், சயின்டிஃபிக் 15, ஸ்பேஷியல் 15. இந்த கீழே கடைசியாக வரும்போது டைம் லெஃப்ட்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே டைம் லெஃப்ட் 1 hour 26 minutes 15 seconds இருக்குது. ஸோ அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம அந்த டைம் பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். 90 கொஸ்டினுக்கு 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிள்ளைகள் என்ன பண்ணணும், நமக்கு டைமே இருக்காது, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம்தான், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மொத்தம் இப்போ 14 கொஸ்டின் வந்து வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ என்னென்ன கொஸ்டின்லாம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 210 அது ரெண்டுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஃப்ளாக் வச்சுருக்கேன். கொஸ்டின் நம்பர் 313 பாருங்கள், நான் கொஸ்டின் அட்டன் பண்ணவும் இல்லை, ஃப்ளாகும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம்னா மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த ஃப்ளாக் வச்சு கொஸ்டின் மறுபடியும் டச் பண்ணணும். இப்போ நான் கொஸ்டின் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 14 எங்கே போகுது, கொஸ்டின் நம்பர் 2 ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டச் பண்ணாலே போயிடும். போயிட்டு இப்போ ஆப்ஷன் ஏ தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இல்லை கன்ஃபார்ம் பண்ணாமல் வேறு ஆப்ஷன் நான் மாற்றுறேனா அப்படின்னாலும் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணோம், ரிமூவ் ஃப்ளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிமூவ் ஃப்ளாகை எடுத்து விட்டுடணும். மறுபடியும் கொஸ்டின் நம்பர் 3 வரும், நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா எந்த ஆப்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஃப்ளாக் எடுத்து விட்டுடணும். இப்போ நான் பி ஆப்ஷன் பி எடுக்கிறேன்னா, இல்லை ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் ஃப்ளாக் அப்படி கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும், ஃப்ளாக் மாறிடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகே, அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏவா எடுத்துக்கும் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பேக் போனீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணல, 4th கொஸ்டின் அட்டன் பண்ணல இல்லைங்களா. இதுவே இப்போ 5th கொஸ்டின் போங்களேன், நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணதுனால அங்கே மேலே என்ன வந்துருனா ஆன்சர் சேவ்டுன்னு வந்திருக்கும். இங்கே ஆன்சர் சேவ்டுன்னு இருக்குது, கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் சேவ்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதே நீங்கள் கொஸ்டின் நம்பர் 4 போனீங்கன்னா ஆன்சர் நாட் சேவ்டு அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணவே இல்லை, இன்னும் ஆன்சர் அட்டன் பண்ணவே இல்லை, அதனால் இங்கே என்ன வந்திருக்கும் நமக்கு ஆன்சர் நாட் இட் ஆன்சர்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்த உடனே இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம், இன்னும் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணல சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் ஷஃபுலாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஒரே டைமில் எழுதுகிறாங்க. காலையில் 9 to 10:30 எழுதுறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் கொஸ்டின் ஆர்டர் மாறி இருக்கும். கொஸ்டின் ஆர்டர் லைட்டாக மாறி இருந்தாலும் ஆப்ஷனும் இன் ஆர்டரில் இருக்கும், அவங்களுக்கு ஏனா இவங்களுக்கு பியாக கூட இருக்கும் ஆப்ஷனு. ஸோ அதனால் என்ன பண்ணவே முடியாது, பக்கத்தில் பார்க்கவே முடியாது. இது எல்லாம் முடிச்சுட்டு இங்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், இது ஃபினிஷ் ஆகிடும். இது ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் என்ன சொல்லணும், பிள்ளைகளை இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுக்கணும், எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணியிருக்கியா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுக்க சொல்லணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுத்தவொடனே நான் என்னென்ன கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், என்னென்ன கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணலன்றது இங்கேவே காமிக்குது பாருங்கள். லாஜிக்கலில் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், லாங்குவேஜில் எத்தனை, மேக்ஸில் எத்தனை சொல்லிட்டு இங்கேயே காமிக்குது. இது எல்லாம் முடிச்சுட்டு கீழே நம்ம எதாவது மாற்றினா ரிட்டர்ன் டு அட்டம் என்ன பண்ணிடலாம், வந்து மாற்றிடலாம். இல்லை சப்மிட் கொடுக்கணும் அப்படின்னா சப்மிட் ஆல் அண்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இல்லை இதில் என்னென்ன கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்குது, டைம் இருக்குன்னு அட்டன் பண்ண போகிறேன்னா மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா எங்கே வந்துடும், எக்ஸாம் எழுதுறது இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் நம்ம இருக்கிற கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்துடும், கொஸ்டின் நம்பர் 4 வந்துருச்சு. மறுபடியும் நம்ம விடுபட்ட கேள்வி என்ன பண்ணிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் ஏன் வைக்கணும்னா, மெயினாக இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இப்படி தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய இப்போ TRB எக்ஸாம் இருக்கட்டும், பேங்க் எக்ஸாம், இல்லை நம்ம எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே இப்போ ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம்ன்றதுனால இந்த எக்ஸாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் நினைக்கிறோம் இது தேவையில்லை எக்ஸாம் சொல்லிவிட்டு, பட் இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அவர்கள் இது வரைக்கும் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதி ஒரு பழக்கம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு
இதை எழுதும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எப்படி எக்ஸாம் வரும், எப்படி எழுதணுன்றது. மேபி வருங்காலங்களில் டிஎன்பிசி கூட அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்க ரெண்டு விதமாக அவங்களுடைய நாலேஜையும் செக் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும்.